ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் நாம் காப்பியங்களில் மிகவும் சிறந்ததும் பவித்திரமானதுமான வால்மீகி முனிவர் எழுதின ராமகாவியத்தை ஒவ்வொரு அத்தியாயமாகவும் சுருக்கமாகவும் பார்த்துட்ருக்கோம் இந்த மிகச்சிறந்த இதிகாச காவியமான ராமகாவியம் மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்ததால் பக்தியோடு இதை படிப்பவங்க கேட்பவங்களை தூய்மைப்படுத்தி பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்திலிருந்து விடுவிச்சு பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை அடைய உதவி செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் நாம் சுந்தர காண்டத்தில் மூணாவது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம் சீதை சொன்ன அறிவுரைகளை அலட்சியம் செய்கிற ராவணன் அவளுடைய மனதை மாற்றுமாறு அறக்கிகளிடம் சொல்லிவிட்டு அரண்மனைக்கு திரும்புவது அறக்கிகள் சீதையிடம் சமாதானமாக பேசி பின்னர் அச்சுறுத்துவது சீதை அவர்களை மறுத்து பேசுவது திருஜடை என்கிற அரக்கி தான் ஒரு கனவு கண்டதாக கூறி மற்ற அறக்கிகளை எச்சரிப்பது இது எல்லாம் தான் நாம் இந்த மூணாவது அத்தியாயத்தில் பார்த்துட்ருக்கோம் ராவணனுக்கு தன்னுடைய சம்மதத்தை தெரிவிக்காம சீதை பலவாரா கடுமையாக பேசுகிறாங்க சிங்கம் போல நடையும் தோற்றமும் உடையவனும் மலையை ஒத்தவனுமான ராவணன் சிவந்திருந்த தன் கண்களால் சீதாதேவியை கோபத்தோடு பார்த்து துரதிர்ஷ்டம் பிடித்த ஒரு மனிதன் மீது வைத்துவிட்ட அன்பை மாற்றாதவளே சூரியன் இருளை விளக்குவது போல உன்னை ஒரு நொடியில் என்னால் அழித்து விட முடியும்னு சொல்லிட்டு அங்க சீதைக்கு காவலாயிருந்த கோர உருவம் கொண்ட பல அரக்கிகளை பார்த்து சில வார்த்தைகள் சொல்றாரு சீதை எனக்கு விரைவில் இணங்கணும் தன்னுடைய கணவன் மீது அவள் கொண்டிருக்கும் அன்பு மாறணும் இதற்கு தேவையான வழியை மேற்கொள்ளுங்க நல்ல வார்த்தைகளால் அவளுடைய மனசை மாற்ற முடியலைன்னா கடுமையான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கன்னு கோபத்தோடு சொன்ன ராவணனை அணுகிய ராவணனுடைய மூத்த மனைவி மண்டோதரியும் இளைய மனைவி தானிய மாலினியும் ராவணனுடைய கடுமையை தணிக்க முயற்சி செய்கிறாங்க இந்த மானிட பெண்ணால் உங்களுக்கு ஆகப்போவது எதுவுமே இல்லை உங்களை சேர்வதால் கிடைக்கக்கூடிய பெருமைகள் எல்லாம் அவளுக்கு உரியவை அல்லன்னு பிரம்மதேவன் தீர்மானம் செய்திருக்காரு அதனால தான் அவள் உங்களை ஏற்க மறுக்கிறா பேரரசே தன்னை விரும்பாத பெண்ணால் ஒரு மனிதன் துன்பத்தையே அடைகிறான் தனக்காக ஏங்குகிற பெண்ணால ஒரு மனிதன் அடையக்கூடிய இன்பத்திற்கு எல்லையே இல்லை இப்படி மண்டோதரியும் தானிய மாலினியும் பேச ராவணன் உறக்க சிரித்தவாறே அந்த இடத்தை விட்டு செல்வதற்காக நடக்க ஆரம்பித்த போது பூமியே நடுங்கியது ராவணன் தன்னுடைய அரண்மனைக்கு போய் சேர்ந்ததும் சீதைய சுற்றியிருந்த அரக்கிகள் அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக சீதையின் மனதை மாற்றும் முயற்சியில் இறங்கினாங்க ஏகஜடை ஹரிஜடை விகடை துர்முகி இப்படி பெயர்களை கொண்ட அந்த அரக்கிகள் ராவணனுடைய பெருமைகளை சீதா தேவியிடம் எடுத்து சொல்லிவிட்டு கடைசியாக ராவணன் மீதுள்ள பயத்தினால் சூரியன் கூட தன்னுடைய வெப்பத்தின் கடுமைய குறைத்துக் கொள்கிறான் ராவணனுக்கு பயப்பட்டு காற்று கூட தன்னுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி கொள்கிறது ராவணன் நினைத்தபோது போது அவனுடைய ஒரு பார்வைக்கு பயந்து மேகம் நீரை பொழிகிறது இப்படிப்பட்ட சிறந்த இராவணனை ஏற்பதில் உனக்கு என்ன தயக்கம் அவரை நீ ஏற்க மறுத்தா நீ உயிரிழக்க நேரிடும்னு சொல்றாங்க அரக்கிகளோட பேச்சை கேட்ட சீதாதேவி நிபந்தனைக்குரிய உங்க வார்த்தைகளை நான் ஒரு கணம் கூட நினைத்து பார்க்க போவதில்லை அரசனாக இருந்தாலும் சரி அரசுரிமை இழந்தவனாக இருந்தாலும் சரி என் கணவன்தான் எனக்கு தெய்வம் இந்திரன் மீது சசி வைத்திருப்பது போல வசிஷ்டர் மீது அருந்ததிக்கு உள்ளது போல சந்திரனிடம் ரோகிணிக்கு இருப்பது போல அகஸ்தியரிடம் லோபாமுத்திரைக்கு உள்ளது போல சிவனரிடம் சுகன்யைக்கு இருப்பது போல சத்தியவானிடம் சாவித்ரிக்கு உள்ளது போல நளனிடம் தமயந்திக்கு இருந்தது போல ஸ்ரீராமரிடம் எனக்கு என்றுமே மாறாத அன்பு இருக்கிறது அதனால் உங்களுடைய வார்த்தைகள் என்னுடைய செவியில் விழப்போவதே இல்லை நீங்கள் விரும்பினா என்னை கொன்றுவிடலாம் என்னை விழுங்கலாம் அது பற்றியெல்லாம் எனக்கு அக்கறையே இல்லைன்னு தீர்மானமாக சொல்கிறாங்க அரக்கிகள் சீதையோட இந்த பேச்சை கேட்டு கடும் கோபம் கொண்டு சீதையை மிரட்டினாங்க தங்களுடைய கைகளாலேயே சீதையை கிழித்து விழுங்கி விடுவதா பயப்படுத்துகிறாங்க ஸ்ரீராமரை சீதை முன்னாலேயே இகழ்ந்து பேசுகிறாங்க ராவணனை புகழ்ந்து பேசி அவரை ஏற்குமாறும் வற்புறுத்துறாங்க கடைசியாக பிரகசைங்கிற பெயருடைய அரைக்கி இவளோட என்ன பேச்சு வேண்டி கிடக்குது நாம் எதற்காக காத்துக்கிட்டு இருக்கோம் இவளுடைய முடிவை நாம் ராவணனிடம் எடுத்து சொன்னால் அவர் இவளை விழுங்கி விடுமாறு நமக்கு கட்டளையிடப் போகிறார் இது தெரிந்த விஷயம் சொல்ல அஜாமுகி என்ற அரைக்கி இவளை கண்ட துண்டமாக விட்டலாம் அதுக்கப்புறம் அந்த துண்டுகளை பங்கிட்டு நாம் உண்ணுவோம் நேரம் கடத்த அவசியமே இல்லைன்னு சொல்றா இப்படி அறக்கிகள் மாறி மாறி பேச பேச சீதாதேவி மனம் ஒடிந்து அழுது கொண்டு அவர்களை பார்த்து என்ன விழுங்கி கொள்ளுங்க அல்லது என்ன வேணுமானாலும் செய்யுங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தைகளின்படி நான் நடக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு பெரும் புயலில் சிக்கிய வாழை மரம் போல துடித்துக்கொண்டே கொண்டு ஸ்ரீராமரை நினைத்து கண்ணீர் விட்டு புலம்பி அழறாங்க ஸ்ரீராமா லக்ஷ்மணா தாயே கௌசல்யா என்னுடைய நிலையை பார்த்தீங்களா விதிக்கப்பட்ட காலம் வராத வரையில் மனித உயிர்கள் பிரிவதில்லை என்பதால தான் ஸ்ரீராமர் கிட்டிருந்து பிரிந்து வந்தும் கூட நான் இன்னமும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய முந்தைய பிறவிகளில் நான் என்ன பாவம் செய்து இந்த துன்பத்தை இப்போ அனுபவிக்கிறேனோ தெரியலையே நினைத்த மாத்திரத்தில் உயிரை விடக்கூடிய சக்தி எனக்கு இல்லாமல் போய்விட்டதே என்னை காப்பாற்றி இங்கிருந்து கொண்டு போக ஸ்ரீராமர் ஏன் இன்னமும் இங்கு வரவே இல்லை சமுத்திரத்தை தாண்டி இந்த தீவு அமைந்திருந்தாலும் கூட கடலை கடப்பது ஸ்ரீராமருக்கு ஒரு பெரிய காரியமா என்ன நான் இருப்பது இந்த இடத்துல தான் என்பது ஒருவேளை அவருக்கு தெரியாமலே போய்விட்டதோ அவருக்கு தெரிந்திருந்தா உடனே இங்கே வந்திருப்பாரே அவருடைய கோபத்தை தாங்க இந்த மூணு உலகங்களினாலும் முடியாதே இலங்கையையும் இந்த அரக்கர்களையும் அழிக்க லஷ்மணன் ஒருவன் மட்டும் போதுமே லஷ்மணனுடைய கோபத்தை இவர்கள் யாராவது தாங்க முடியுமா இப்படியெல்லாம் புலம்பின சீதையின் மனம் தைரியத்தை இழந்தது என்னுடைய பிரிவை தாங்க முடியாம ஒருவேளை ராமர் தன்னுடைய உயிரையே விட்டிருப்பாரோ அல்லது என்னிடமுள்ள ஏதோ ஒரு பெரும் குறையின் காரணமாகத்தான் இந்த மாதிரி துன்பத்தை நான் அனுபவிக்கிறேனோ ஏதாவது தந்திரம் செய்து ராவணன் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணனையும் கொன்றிருப்பானோ இந்த நிலையில் உயிர் பிரிவதை விட நன்மை வேறு எதுவுமே எனக்கு இருக்கவே முடியாதுன்னு நினச்சி சீதாதேவி கண்ணீர் விட்டு கதறி அழுது புலம்புறாங்க இப்படியெல்லாம் புலம்பிக்கொண்டிருந்த சீதையோட பிடிவாதத்தை ராவணனுக்கு தெரிவிப்பதற்காக சில அரக்கிகள் அரண்மனைக்கு போக வேறு சில சீதா சீதாதேவியை மேலும் பயப்படுத்த தொடங்குறாங்க சீதையை உடனே விழுங்கி விடுவதாக மிரட்டுற மிரட்டுறாங்க அதுவரை உறக்கத்தில் ஆழ்ந்திருந்து அப்போது விழித்து கொண்ட த்ரிஜடைங்கிற அரக்கி மற்ற அரைக்கிகளை பார்த்து நீங்கள் எல்லாருமே உங்களையே தான் விழுங்கணும் சீதை உங்களுக்கு உணவாக போவதில்லை இப்போ நினைத்தாலும் என் உடலை சிலிர்க்க வைக்கிற ஒரு பயங்கரமான கனவை நான் பார்த்தேன் அதில் அறக்கர்களுடைய அழிவையும் நான் பார்த்தேன் சீதையுடைய கணவர் சிறப்போடு வாழ்வதையும் நான் பார்த்தேன்னு அந்த திருஜடைங்கிற அறைக்கு சொல்கிறான் சில வினாடிகளுக்கு முன்பு கோபத்தினால் கொதித்து போயிருந்த அந்த அரைக்கிகள் திருஜடை சொன்னதை கேட்டதுமே பயத்தினால் பீடிக்கப்பட்டவர்களாக மாறி திருஜடையை பார்த்து நீ கண்ட கனவு என்ன என்பதை முழுமையாக சொல்லுன்னு கேட்குறாங்க ஹரே கிருஷ்ணா இதோட சுந்தர காண்டத்தில் மூன்றாவது அத்தியாயம் முடிந்தது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீல குருதேவ் ஜெய் சில பிரபுபாத் ஹரே போல்